ஏன்னா நைட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து வச்சுருக்கேன். சுடுதண்ணி வச்சுருவேன். நைட்டே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலையில் வந்து நமக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இந்த கிளைமேட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வைக்காமல் குடிக்கவே கூடாது. இன்னொன்று, நான் வந்து கிச்சன் வந்து ஒரு அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். செல்ஃப் மட்டும் வந்து ஆர்கனைசிங் முடிச்சிட்டேன். இப்படி தான் வந்து இருக்குது. பேக் கேமராவில் காமிக்கிறேன். இப்படி தான் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நேம்லாம் கரெக்ட் கரெக்டாக எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதை வந்து நான் பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. பாப்பாவோட தோசை ஊற்றிட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணிடுறேன். ஒரே ஒரு பிளேட் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான் பண்ணணும். சரி, ஓகே, பேக் கேமரா போட்டு இப்போ வந்து அதை காமிக்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த பொங்கல் பாத்திரம், அதுக்கு மேலேலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எல்லாத்தையும் வந்து பேக்கிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளோட இட்லி பாத்திரம், யூஸ் பண்ணாத இட்லி பாத்திரம், ஹாட் பேக். அதுக்கப்புறம் இந்த அஞ்சிரப்பட்டி வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த சில்வரில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப பெருசாகவும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த குட்டி டைப், இந்த எறும்பு சாக்பீஸ் வந்து எப்போதுமே இங்கே வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி, இது தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். எனக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தூக்கு ஒன்று இருக்குது, அதில் என்ன ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே நான் வந்து இந்த மாதிரி சம்படம் எல்லாமே வந்து நேம் போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறோம். அந்த கார்னரில் இந்த டீ சாலடை, சப்பாத்தி உருட்டுற கட்டை, அது இதுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்க, இந்த கொத்தவரங்காய் வத்தல் சொல்லுவாங்களா, அது இருக்குது. மேலே வந்து டேட்ஸ் இருக்குது. இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகா, அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதில் வந்து ஆலிவ் சீடு, அதுக்கப்புறம் இது என்னது, ஐயோ இது பேர் பாதாம் பிசின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, இட்லி பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல், நிலக்கடலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. குழம்புத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து அரைச்சி வச்சுக்குவேன். இல்லை அரைச்சி வைக்காத டைம் மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து மிளகாத்தூள், மிளகாத்தூளும் இல்லை குழம்புத்தூளும் பார்த்திங்கன்னா காலி வச்சு நெக்ஸ்ட் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அப்புறம் அஞ்சரைப்பட்டி, அப்புறம் இது வந்து இந்த பிஸ்தா வந்து சால்டட் பிஸ்தா, கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்குமேனு வாங்கி வச்சுருக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சும்மா இந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சுடுதண்ணி வைக்கணும். அந்த மாதிரி முறுக்கு புளியுறது, ஸ்பூன் ஐட்டம்ஸு, குட்டி குட்டி பிளேட்ஸு. பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ரேக்லேயும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பாப்பாங்களோட ஸ்கூல் அந்த டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் கீழேயும் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸு, மிக்ஸி ஜார் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் குக்கர் இருக்கும், வாட்டர் பாட்டில். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்எம் இருக்குது. அதேமாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டீத்தூள், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து இங்கே வச்சுப்பேன். டீத்தூள், அப்புறம் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, அது இருக்கும். அதில் நெய் டப்பா இருக்குது. அதுக்கு கீழே வந்து தேன் இருக்குது. இந்த பக்கம் தேங்காய்னா தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், ஸோ அது இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்ஸ், இந்த இதெல்லாம் அத்திப்பழம்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லுவீங்களே, அதெல்லாம் வந்துருக்கு. பிளாக் கிரேப்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் இங்கே கரண்டி மாட்டி வைப்போம், அதில் எடுத்து மாட்டி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த சொம்பில் வச்சுருக்கேன், அது இது பண்ணணும். ஆயில் பாட்டில் ஃபில் பண்ணிக்கணும். நிறையா அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது, அந்த இது வந்து பண்ணணும். ஓகே, இந்த கார்னர் வந்து இப்படி தான் இருக்குது. காலையில் சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு நைட்டே பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேங்க. பாப்பா வந்து சும்மாவே வந்து வேக வச்சு உப்பு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சும்மாவே சாப்பிட்டுட்டு இருப்பா. அதுக்காக வந்து ஒரு கால் கிலோ சுண்டல் அப்படியே வந்து ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு விட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு ஓரளவுக்கு பொரிஞ்சதும் இது கூட வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த தேங்காயெலாம் கட் பண்ணி வைக்க வேண்டிய வேலை, அது இதுன்னு இருக்கும். அதில் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூணு சில ஒரு அரை தேங்காயிலிருந்து ஒரு பாதி இல்லை முக்கால்வாசி எடுத்துக்கலாம். எடுத்து அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாலு தக்காளி தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயமும் வரமிளகாயும் இந்த சோம்பு கூட சேர்ந்து நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட் ஆட் பண்ணி லைட்டாக வதங்கினதும் தக்காளி ஸ்கூல் லீவ்னா மட்டும் இந்த ஆரை வந்து எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிடும். எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து வதக்கி வச்சுட்டேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா வதக்கி வச்சுட்டேன். வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை அரைச்சி ஈஸியாக வந்து டக் டக்குன்னு குழம்பு வச்சுருவேன். ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து இருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு விசில் வந்துச்சு.
இனி நம்ம சமையல் வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ரெண்டு டாப் தைச்சு கொடுத்துருக்கேன். போர் அடிக்குதா? காலையில எந்திரிச்சிருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். நியூஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட் வந்து விஜயகாந்த் வந்து உடம்பு சரியில்லான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா வர இருக்கு. என்ன பண்றேன் கொஞ்சம் ஃபீலிங் தான். நியூஸ் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பத்தி தான் வந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாவம். அவரு எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் போயிடுச்சு. பாருங்களேன், ஒரு வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் வந்து எப்படிலாம் மாற்றுது. யாருமே வந்து அப்படி அப்படி பேசிகிட்டு இருந்தவர் பேச முடியாத மாதிரி ஆகிட்டது. கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்குறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிடிக்குமா விஜயகாந்தோட இதுவாக அது இதெல்லாம் யாராக இருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு இது. நாங்கள் வந்து ஒரு டைம் பார்த்திங்கன்னா சுனாமி டைமில் நாங்கள் வந்து இருந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வந்து பார்த்துருந்தார். அந்த டைமில் அவர் தான் அந்த மாதிரி எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு அவர் தான் வந்திருந்தார். நான் வந்து 2004 சுனாமி வரும்போது பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கும் திருக்கழுக்குன்ற மலை இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இருந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருந்தார். நம்ம சின்ன வயசில் வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து நல்லா வந்து பதிஞ்சிரும் இல்லையா. அந்த மாதிரி வந்து நல்லா வந்து பதிஞ்ச ஒரு மனுஷன் என்னோடய சின்ன வயசில். அவருக்கு முடியலன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பின்னடைவு பின்னடைவுன்னு போட்டாங்கனாலே பயமாக தான் இருக்குது. சரியாயிடுச்சுன்னா சந்தோஷம். சமைச்சிட்டு அப்புறமா ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சுருந்தோம்லையே அது கூடவே வந்து நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்படி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த சுண்டல் குழம்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வடசட்டியில் வந்து ஆயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதே கூட அதே வந்து இந்த வெங்காயம் வதக்கியிருக்கோம் பார்த்திங்களா அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சுண்டலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் சேர்த்திக்கிறேன். நம்ம என்ன வதக்கி அரைச்சி நம்ம சேர்த்தாலும் இது கூட ஒரு ஸ்பூன் இந்த மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சுண்டலில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். இருந்தாலும் நம்ம உப்பு செக் பண்ணி தான் வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். நம்ம சுண்டல் வேக வச்ச தனியாக அப்படியே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த சுண்டலோட சத்து வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு அப்படின்னா வந்து ரெடி ஆயிரும். காலையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாத்திரம் மட்டும் இருக்கா, அதை வந்து விலைக்கு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கு போயிடலாம். காலையில் வந்து ஓரளவுக்குலாம் வேலை கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி அசைன்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு போய் கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடக்கடைன்னு காலையில் ஓரளவுக்கு வேலையில் முடிச்சாச்சு. ஓகே, நாங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.